இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த வேத பகுதி கீர்த்தனை சங்கீதம் 5 அதிகாரத்துல 11 வசனமும் 12 வசனமும் ஆமென் அல்லேலூயா ஆமென் நான் தமிழ்ல வாசிக்கிறேன் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக ஓகே நீர் அவர்களை காப்பாற்றுவீர் ஓகே ஆகினால் உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் எப்போது உண்மையிலே களி கூறுவார்களாக ஆமென் இங்க சங்கீதக்காரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஒன்னு அவருடைய அனுபவம் இன்னொன்னு அவர் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்றார்னா உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக சரியா அப்ப எப்படி சொல்றா என்னாலும் கம்பீரிப்பார்களாக என்னாலும் கம்பீரிப்பார்களாக அப்போ ஆண்டவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களை குறித்த தாவீதினுடைய அனுபவம் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா கம்பீரமா இருப்பாங்க ஏன்னா ஆண்டவரே நீர் அவர்களை காப்பாற்றுவீர் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்ல பாருங்களேன் உம்மை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவர்களாக ஏன்னா நீர் அவர்களை ஆசீர்வதித்து கருணியம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொள்ளுவீர் ஒன்னு ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் ஓகே யாரு ஆண்டவரை நம்புறவங்க எப்போது சந்தோஷமா இருந்து கம்பீரமா இருப்பாங்க ஏன்னா ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களை காப்பாற்றுகிறார் என்கிற ஆண்டவர் மேல இருக்கிற அந்த என்ன சொல்றது உறுதியான நம்பிக்கை எப்பொழுது அவர்களுக்கு உண்டு இரண்டாவது ஆண்டவரை அவர்கள் நம்புகிறபடினாலே அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய காரூண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொள்கிறார் அப்போ கிறிஸ்தவர்களை பார்த்த ஒரு கேள்வி நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஆனந்தமா இருக்கீங்களா கம்பீரமா இருக்கிறீங்களா பயப்படாம இருக்கீங்களா ஏன்னா அவர் நம்மை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளும்படியாகத்தான் அவர் நமக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கையிலே நாம் ஒருபோதும் பயப்படாமல் கலங்காமல் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாயிருப்போம் காப்பாடுத்தானே நாம் யாவாலும் பயப்படதே கலவரப்படதே சந்தோஷம் நம்முடைய எதிரிக்கு என்ன நம்ம மேல ஒரு எரிச்சல்னா நம்ம எதிராளிக்கு நமக்கு விருத்தவாகி ஏன் அவனுக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார் கிறிஸ்தவர்கள் யார் தெரியுமா சிங்கத்தை போல கம்பீரமா இருப்பவர்கள் அவர்கள் ஒரு நாளும் பயப்பட மாட்டாங்க எதை குறிச்சு அவங்க
இது என்ன சொல்றது பயந்து போக மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், ஆகினாலே சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. ஆகினாலதான் தாவீது சொல்லும் போது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஆண்டவரே உண்மை நம்புறவங்க சந்தோஷத்து கௌரவ சந்தோஷித்து கம்பீரமா இருக்கிறது காரணம் நீர் அவர்களை பாதுகாக்கிறீர். இந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் தன்னுடைய இருதயத்திலே ஆழமா வச்சுக்கிடணும். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். எப்ப பாதுகாப்பாரு? எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த ப்ரொடெக்ஷன் இஸ் இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல். ಈ ಒಂದು ಕಾಪಾಡುವಂತದ್ದು ಅನ್ನುವಂಥದ್ದು ಶರೀರ ಪ್ರಕಾರ, ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್, ಬಟ್ ಸೋ ಮೆನಿ ಟೈಮ್ ಯು ಟೇಕನ್ ಆಸ್ ಎಕ್ಸ್ಟರ್ನಲ್. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಸರಿಯಾ ನೆರೆ ನೇರದಲ್ಲಿ ನಾವು ಎಡಿ ನೆನೆಸಿಕೊಂಡ್ರೆ ಶರೀರ ಪ್ರಕಾರ ನೆನೆಸಿಕೊಂಡ್ರು. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಶರೀರ ಸರಿ ಕತ್ತರ್ ಒಂದು ಶರೀರ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಪಾದುಕಾಕ ಮಾಟಾರ್ ನಾ ಸೊಲ್ಲ ವರಲ್ಲ. ಬಟ್ ದ ವರ್ಡ್ ಪ್ರಾಮಿಸಸ್, ಬಟ್ ದ ವರ್ಡ್ ಪ್ರಾಮಿಸ್ ಅಸ್ ಟು ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಇನ್ ಸ್ಪಿರಿಟ್. ಆದರೆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮನ್ನ ಆತ್ಮಪರವಾದಂತಹ ಒಂದು ಕಾಪಾ ಸರಿ ಆವಿಕುರಿ ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ದೇವ ನಮ್ಮ ಪಾದುಕಾಕ್ರ. ஏன் நம்ம பயப்பட மாட்டோம்? கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஏன் நம்ம தைரியமா இருக்கிறோம்? கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆகினாலே இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரை இன்றைக்கு தியானித்து நமக்குள்ளாக ஒரு உற்சாகத்தையும் ஒரு தைரியத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஓகே, முதல் காரியம், அவரை நம்புறவங்க சந்தோஷித்து கம்பீரமா என்னாலும் கம்பீரமா இருப்பாங்க. சரியா? ஏன்னா அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஓகே, அவர் எப்படி எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று ஒரு மூன்று காரியத்தை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக, அவர் அவரை நம்புகிறவர்கள் அவரிலே களி கூறுவார்களாக. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷமா கம்பீரமா இருப்பாங்க. ரெண்டாவது எப்போது எப்படி பண்ணுவாங்க? களி கூறுவார்கள். களி நம்புவோர் உற்சாகத்தில் இல்ல, களி கூறுவார்கள்னா அந்த பிளேஃபுல்னஸ். இங்கிலீஷ் மீனிங் வந்து பிளேஃபுல்னஸ், இட் இஸ் ஜாய் இன் காட் இல்லையா. இட்ஸ் மீன் ஆஃப் தட் நம்ம சரீர பிரகாரமா சந்தோஷமா இருக்கிறது இல்ல, தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துறது. அப்ப ரெண்டாவது காரியம், களி கூறுவார்களாக. எதனால? அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே மூடிக்கொள்ளுகிறார். ஆகினாலும் இந்த வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்துக்கணும். அவிசுவாசம் வார்த்தையில பேசக்கூடாது. அவிசுவாசம் நெகட்டிவ் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரை பரீட்சித்து பார்க்க கூடாது. ஆனா நம்ம அவிசுவாசியம் மாறக்கூடாது. அதே ரீதியாகி நாம் அப்ப நம்பிக்கைய மாற்றுகளும். அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம், ஏன் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிற தேவ பிள்ளைகள் சந்தோஷமா கம்பீரமா இருப்பாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுகிறார். மூன்று காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது, நம்மை வேலி அடைத்து காப்பாற்றுகிறார். கரெக்டா? இ ப்ரொடெக்டர்ஸ் இஸ் த பென்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க, மூன்றாவது காரியம், அவர் நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார். He protect us, did not stumble. அல்லேலூயா. அப்ப மூன்று காரியத்தை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுவார். இதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருப்பாங்க? தைரியமா இருப்பாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா கம்பீரமா இருப்பாங்க. அல்லேலூயா. இதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பொழுது என்னதான் இருக்குன்னா சந்தோஷமோ
தைரியம் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். அந்த கர்த்தரை யாரெல்லாம் பிரீத்திஸ்தாரோ அவர்களை சந்தோஷம் தைரியம் இருந்ததற்கு காரணம் அவர்களை வேலியடைத்து பாதுகாக்கிறார். வாசிக்கும் பார்க்கலாம், யோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 10 வசனத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் யார் தரானா, பிசாசு போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவான். யோபு 1:10 அப்போ அவனை சொல்ற ஆண்டுட்டு போயிட்டு, ஆண்டவரே அவன் விருதாவா சந்தோஷமா இருக்கிறான். மகிழ்ச்சியா இருக்கிறது, அவங்க ஏன் கம்பீரமா வாழ்றாங்க? நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கவில்லையா? அப்போ டெவிலுக்கு கூட தெரியும் நம்மள தொட முடியாது. ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, ஒரு பெரிய வேலி எடுத்து வச்சிருக்கிறார். அப்போ யோபினுடைய சந்தோஷத்திற்கு, யோபினுடைய பிள்ளையினுடைய சந்தோஷத்துக்கு, ஆனந்தத்திற்கு காரணம்னா, ஆண்டவர் அவர்களை எப்படி பாதுகாக்கிறார்னா, அவர்களை சுத்திலும் வேலி அடிச்சு பாதுகாக்கிறார். அந்த யோபனிது அவன குடும்பக்கு அவன மக்களுக்கு சந்தோஷம் கர்த்தன் அவரை சுத்த. ஒருமுறை எலிசா கூட கேயாஸ் இருப்பான், எலிசாவுடைய சீசன் கேயாஸ் இருப்பான். அப்போ எலிசாவை சுற்றிலும் அவருடைய விரோதிகள் வந்து நிற்கும் பொழுது கேயாஸ் எலிசா பார்த்து சொல்லுவான், ஆண்டவனே நம்மளை சுத்தி விரோதிங்க வந்துட்டாங்க, ஆகினால நம்மள என்ன செய்ய முடியாது, சர்வே பண்ண முடியாது, வாழ முடியாது. சொன்னப்போ ஆண்டவர் எலியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே கேயாசுடைய கண்ணை திறங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். அப்போ இந்த கேயாசுடைய கண்கள் திறக்கப்பட்டவன்னு எலிசாவை சுற்றிலும் கேயாசை சுற்றிலும் அக்னி ரதங்கள் இருக்கிறத பார்த்து ஆண்டவரை மயம்படுத்துவான். அல்லேலூயா. அவர் சுத்தல நின்று அக்னி ரதங்கள் அந்த கண்டு அவர் தேவன். அப்போ நான் நினைக்கிறேன் அந்த பென்ஸ் வந்து இட் இஸ் லைக் எ ஃபயர். அந்த அப்போ ஆண்டவர் நம்மை அக்கினி முதலான ஒரு மதிலை கொண்டு நம்மை பாதுகாக்கிறபடினாலே நம் சந்தோஷமாய் தைரியமா இந்த உலகத்துல இருக்க முடியும். யோபு சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறானா, நீங்க அவனை வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்கிறீர். அந்த வேலியை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்களும் நானும் தைரியமா இருப்பதற்கு காரணம், நமக்கு எந்த தீமையும் வராது இருக்கிறது காரணம், ஆண்டவர் நம்மை வேலியெடுத்து பாதுகாக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறபடினாலே நாம எப்படி இருக்கணும்னா, எப்பொழுதும் சந்தோஷமா மகிழ்ந்து இருக்கணும். ஆண்டவருக்குள்ளாக நாம் மகிழ்வதுதான் நம்முடைய பலன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமான் பாடி மகிழ்கிறான் இல்லையா. நீதிமான் என்ன பண்ற, பாடி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறான். அப்போ நீதிமான் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துறது காரணம் என்ன, நீதிமானுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனையை கண்டும், எந்த சூழ்நிலையை கண்டும், அந்த எனி என்ன சொல்றது, இந்த வைரஸ் ஆர் எனி திங்ஸ், வி டு நாட் ஃபியர் பிகாஸ் வி knows God protect us. அந்த தேவர மக்கள் சன்னிவேஷம் சந்தர்ப்பங்கள் இருவந்த ஒன்
ஆகினாலே நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமா இருப்போம், தைரியமா இருப்போம், கம்பீரமா இருப்போம் இல்லையா. நம்ம எப்போதும் வி ஷுட் இன் மை வர்சைன்ஸ் தைரியமா, எப்படின்னா அது வசனம் வாசிங்கண்ணா எப்படி நிக்கணும்னா இதுல சொல்றாரு. நான் ஒரு முறை உங்களுக்கு பைபிள் சொல்லி எடுத்தேன், லேவியராகம் புஸ்தகத்துல, லேவியராகம் புஸ்தகத்துல இருக்குது. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். வாசிங்க லேவிய ராகமும் 26:13 ஐகுப்த தேசத்தவர்களே, நீமன்னு ஹொரகே பரமாடி, நீமன்னு ஒகத கட்டுகளன்னு முடிந்து நீமன்னு நெட்டகே நடைய மாடித்தார். ஆமென். தேவராக கர்த்தர், அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணின, இல்லனா உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் கம்பீரமா நடக்கணும். என்ன சொல்றது, சப்ளிம் சொல்லுவாங்களா, கம்பீரமா இருக்கணும் சரியா. அல்லேலூயா. காரணம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறதுனால, ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். நமக்கு எதை குறித்தும் பயம் இல்லை. அப்போ முதலாவது அவங்க சந்தோஷமா இருக்கிறது காரணம், ஆண்டவர் அவர்களை வேலி எடுத்து பாதுகாக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் இல்லையா. இது தூதருக்கு சொல்றாரு, நீ போய் அவனை பாதுகாப்பு சொல்றாரு. அல்லேலூயா. சரி வாசிக்கும் பார்க்கலாம், சங்கீதங்களின் புஸ்தகம் 91:11. God send the angels to charge over us. ಯಾಕೆ ಯಾವಾಗಲೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುತ್ತೇವೆಂದರೆ ಕರ್ತನೇ ತನ್ನ ದೂತರಿಗೆ ನಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಕಾಯುತ್ತಾನೆ. ಅಪ್ಪೋ ಆಗೇನಾಲೇ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರುವುದು ಗಂಭೀರವಾಗಿ ತುದಿಪೇನ್ ಸಂತೋಷದಿಂದಿದ್ದು ಹರ್ಷದಿಂದ ದೇವರ ನಾಮ. ಅಪ್ಪ ದೇವರುಡೆ ಪಿಳ್ಳೆಗಳು ಎರಡಾವದು ಏ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಕನು. ಎರಡನೇದಾಗಿ ದೇವ ಚಂದನ ಯಾಕೆ ಸಂಗಳೇ ಪಾದುಗಾಪದಕ್ಕಾಗ ನೀವು ಹೋಗುವ ವಳಿಯೆಲ್ಲಾಂ ಉಂಗಳೋಡು ಕೂಡ ಇರುಂದು ಉಂಗಳೇ ಪಾದುಗಾಪದಕ್ಕಾಗ ತನ್ನ ದೂತನೇ ಅವರು ಕಟ್ಟಲೇಡುಗರಾರ್. ಅವನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕೆ ದೇವರ ತನ್ನ ದೂತರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸುವುದು. முழு பகலிலும் பாதுகாக்கிறாரு, இரவிலும் பாதுகாக்கிறாரு, மத்தியானத்திலும் பாதுகாக்கிறார். கீர்த்தன சங்கீதங்களின் புஸ்தகம் 121 வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த முதலாம் வசனத்துல நீங்க பூர்ணம் வாசித்தீங்கன்னா நல்லா புரியும். வாசிங்க பாக்கலாம், உன் போக்கையும் உன் வருத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும். ஆமென். அல்லேலூயா. because he has sent the angels to charge over. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் ஒவ்வொருவர்
கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தூதனை தந்திருக்கிறார். அந்த எல்லா கிறிஸ்தவரையும் ஒரு நம்பிக்கை கொண்டு தேவர் பிரதி ஒப்பரிகோ ஒரு தூதன் நம்மை பாதுகாக்கும்படியாக காப்பாடும். என் ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் உன்னை வழிநடத்தும் பொழுது உன்னை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தேவர் நடுசுவாக நீ ஓகி சேருவந்த ஸ்தலத்தை சேரிசுவ வரைக்கும் தூதன் முந்தைய தேவர் நடுசு. ரெண்டாவது நாம சந்தோஷமா சந்தோஷித்து கம்பீரிக்கிறது காரணம் என்ன? ஆண்டவர் என்னை தன்னுடைய தூதனை அனுப்பி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இரண்டனையாக நாம் சந்தோஷித்து கம்பீரமாகிவதற்கு காரணம் என்னவே கர்த்தர் தன் தூதரிகளே நம்ம தாயோடு ஆஜ்ஞாபிச்சுடுகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் எப்படி சொல்ல பாருங்களேன், ஆக்சுவலி நீதிமொழிகள சாலமன் சொல்றாரு, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிறார். ஆகினாலே அவர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிற தெய்வம். அப்போ யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்களோ, யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, அவர்கள் சந்தோஷமா இருப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்கள் போகும்பொழுது வரும்பொழுது இருக்கிற இடங்களிலும் பத்திரமாய் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி ஆற்றின வழியை வந்திருந்தாரோ அவர் நான் போகுவாக வருவாக காப்பாடுவதற்கு கர்த்தரை தன் தூதரை ஆஜ்ஞாபிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை வழுவாதபடி பாதுகாக்கிறார். தேவர் நாம் இடவதந்த தேவர் நம்ம. சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் வேலி எடுத்து பாதுகாக்கிறாரா, ரெண்டாவது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாக்கிறாரா, மூன்றாவது வழுவாதபடி பாதுகாக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், வழுவாதபடி பாதுகாக்கிறார். சரியா, ஏன்னா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்முடைய இருதய பூர்வமா நீங்க பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து ஸ்டம்பிள் ஆகுறாங்க. அவர் வழுவாதபடி உங்களை பாதுகாக்கணும். வாசிங்க பாக்கலாம், யூதாவின் புஸ்தகம் 24 வசனம், ஜூட் வர்ஸ் 24. ஆமென், அல்லேலூயா. பிகாஸ் நிறைய பேரு, சோ many people are stumbled. ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களை வழுவாதபடி காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நாம எப்பொழுது ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நாம ஏன் கம்பீரமா இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல வழிவு போகாதபடி நம்மை பாதுகாத்து பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லவரா இருக்கிறார். அந்த யாருக்கு நாம் தேவர மேல ஈவந்த சடங்கு நம்பிக்கை எடுத்தது நாம் இடவி பீழகத்தை நம்ம காப்பாடி கர்த்தன ராஜ்யக்கு சேரிசுவ வரைக்கும் தேவரை நம்ம. வாசிங்களா சங்கீதங்களின் புஸ்தகம் 95:10, சாம்ஸ் சாப்டர் 95:10. கீர்த்தனைகள புஸ்தகம் 95:10. சாம்ஸ் சாப்டர் 95:10. He said, அசுலாரு 40 இந்த ஜனங்களை நான் ஆரோசித்தேன். ஏன் தெரியுங்களா? இந்த ஜனங்கள் தங்கள் இருதயங்களிலே வழுவி போகிற ஜனங்களா இருந்தாங்க. ஆனா நான் நம்புகிறேன் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் வலுவாதபடி நம்மை பத்திரமாய் பாதுகாத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஆகினாலே நாம் என்ன செய்யணுமா? நம்மை வலுவாதபடி காக்கிற மேலே இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் உறுதியா பிடிச்சுடணும். ஏன்னா 40 காலமா அவர்களை ஏன் அவர் ஆரோசித்தாரு? 40 அவர்கள் ஆண்டவருடைய வழிகளை அறியாதவர்களாயும் இருதயத்தில் எப்பொழுது வழிவு போர்களை காணப்பட்டார்கள். சரியா, அது சில பேர் பேர் சொல்லி சொல்றாரு, இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சு உலகத்தினுடைய இன்பத்தின் மேல ஆசை வச்சு
ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்கன்னு சொல்றோம். எடுத்தாரு அவர் லோகத்தின் மேல ஆசையை. மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தினுடைய எல்லா வஞ்சனைகளுக்கும் நாம் இடறி போகாதபடி நம்மை பாதுகாக்கிறவராய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தீமோத்தேயு சொல்லும்போது சொல்ற வாசிக்கும் பார்க்கலாம். ஒன்று தீமோத்தேயு 6 10 வசனம் வாசிக்கும் பொழுது, ஒன்று தீமோத்தேயு 6 பார்க்கலாம். தமிழ் ஒருத்தர் வாசிங்க. ஒன்று தீமத்து 6:10 சரி. அப்போ சில பேரு இந்த உலகத்தின் மேல உலக காரியத்தின் மேல மனசு வச்சு தம்முடைய விசுவாசத்திலிருந்து வழுவி ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது நாம ஏன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னா அவர் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நாம இன்னும் ஆண்டவர் மேல முழுமையா பரவசிடணும். இன்னும் முழுமையா ஆண்டவரை நம்ம பிடிச்சுக்கணும். அப்ப உலகத்திற்காக ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டுக்கூடாது. இந்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 3:10 அப்படி சொல்லுகிறது. சரியா? அப்போ ஆக்சுவலி யூதா சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்ற. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு, வழுவாதபடி பாதுகாப்பான்னு சொல்றாரு. கவனிங்க, ஆண்டோட பிள்ளைகளே, நம்ம மத்தியில இடறி போகிற கூடிய உலகத்தை பார்த்து தேவனை வெறுத்து இல்ல உலக சந்தோஷத்துக்காக ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகிற ஜனங்கள் நிறைய பேர் உண்டு. நாம் கவனிக்கப்பட வேண்டியது நம்ம மத்தியில லோகவன கண்டு லோகத ஆசை மேல மனசிட்டு தேவரை நம்பி. இல்ல, அந்த வசனம் வாசிங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆசைப்படுறோம். வாசிங்க பார்க்கலாம். யூதா 18 அந்த ஜூட் சாப்டர் 18 யூதா 18 சாரி வேர்ஸ் 18 ஜூட் வேர்ஸ் 18 சொன்னார்களே. அப்ப என்ன நடந்திருக்குது? கடைசி நாட்கள்ல யார் எழும்புவாங்கன்னா, பரியாசக்காரர்கள், துன்மார்க்கர்கள், தங்கள் இச்சையின்படி நடக்கிறதான கிறிஸ்தவ சபைகளில இருக்கிற ஜனங்கள். அந்த அந்திய காலத்தில் நம்ம மத்தியில் ஜனர் யார் என்றே பக்திஹீனர், ஆசை. அதான் the most of the Christian people are there like that. அவர்கள் பரியாசக்காரர்களா இருப்பாங்க. இவங்க மத்தியில்தான் ஆண்டவர் உங்களை வலுவாதபடி பாதுகாப்பா. அல்லேலூயா. இவங்க யாரு, பிரிந்து போறவங்க, ஜென்ம சுபாவம் உள்ளவங்க. அப்படின்னா இவங்க சர்ச்சைக்கு வருவாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, ஆனா அவங்களுடைய சுபாவம் மாறாது. அவளுடைய துன்மார்க்க சுபாவம் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும், அசுத்தமான வாழ்க்கை வாழ்வாங்க. இப்ப இவர்கள் நாம் இடறி போவதற்கு காரணமா இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை பாதுகாப்பு. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, ஆண்டவரை நாம் தெய்வமா ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர்களை சந்தோஷித்து நாம் கம்பீரமா இருக்கிறது காரணம், அவர் நம்ம ஒருபோதும் கைவிடாமல் பாதுகாப்பார். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, கடைசி நாட்களிலே பணாசை உள்ள ஜனங்களும் உலக மோகத்தில் உள்ள ஜனங்களும், உலகத்துல எப்படியாவது வாழணும், உலக வாழ்க்கை மேல மனசு வைக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இவர்கள் விசுவாசித்துட்டு வழுகி தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிற ஜனங்கள். அப்பதான் யூதா சொல்றாரு,
இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். மூன்றாவதாக நாம் ஏன் கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்பட வேண்டும்? அவர் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும்படி, நாம் வழி போகாதபடி நம்மை பாதுகாக்க வல்லவர். அதனாலதான் அவர் சொல்றாரு 11 ஒன்று தீமோத்தேயு 6 11 தீமோத்தேயு சாப்டர் 6 வெர்ஸ் 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, you beware your life, okay, because that these kind of people are there. No, in the congregation of the church, sabaiyam naduve inda janaru untu, correct ah? Yare sollumbodhu solraru imineyum alexanderum appadi pattavargal solraru illaya yare 20 ஒன்று தீமோத்து 1 அத்தியாயத்தில் 20 வசனம் நாம வந்து ரொம்ப மன தெளிவா இருக்கணும். நம்ம மனசினி விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நம்பிக்கையில காப்பாடி கொள்ளணும் இல்லையா? பொறுமையும் சாந்த குணத்தையும் முற்றிலுமா பெற்றுக் கொள்ளணும். பிரீத்தி தாழ்மை சாந்த குணம் ஆண்டவர் நம்மை வழுவாதபடி பாதுகாக்க கவனிங்களே. நம்ம என்ன செய்யணுமா? நீதி, தேவபக்தி, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, பிரீத்தி, பொறுமை, தாழ்மை, சாந்த குணம், இதை நம்ம புடிச்சுக்கிடணும். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். தேவர் நம்மை காப்பாற்றும். இதை விட்டுட்டு உலகத்தின் மேலே நாம திரும்புவோம். ஆனால் நாமும் அவர்களை போல கர்த்தரை விட்டு வழிவிப்போம். நான் ஒரு உண்மை சொல்றேன், பாருங்களேன். The worship is not agree with God. Worship is not agree with God externally. Now shani oragade oragana thorikege aaradisodan devarana mechisuvathu appo na vaayile nam aandavar aaradhikkirathu aandavar agi pandrathu thuttigala moolakavagi devarana aaradisodana devarana, because many people are doing like this. Alavaru janaru thuttigalinda devarana, correct ah? Correct ah? So many people aneka janaru ana ஆராதனை என்பது வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய மாற்றம் தான். ஆராதனை என்பது நம்ம ஜீவிதத்தில் தோரி வருவ பதலாவணை. அல்லேலூயா. அப்போ நாம அன்பையும் விசுவாசத்தையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நம்பிக்கையும் உள்ளவர்களாய் வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து இந்த ஆராதனையிலே பலியிலே ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீதி உள்ளவராகி பக்தி உள்ளவராகி பிரீத்தி தாழ்மை சாத்விகத்தோடு ஜீவிசுவாங்க அந்த ஆராதனையை தேவர் அங்கீகரிச்சார். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் கெயின் தி மணி. அந்த கிறிஸ்தர காரியம் வந்து ஹணவன சம்பாதிச்சுவந்த மார்க்கம். வித் தி லைங் லிப்ஸ் சுள்ளு துட்டிகளின் இந்த ஹணவன சம்பாதிச்சுவந்த. கரெக்டா? So many people are trying to gain the money with the lying lips. Aneka janaru sulladuva tuttigalinda hanavana sampadisuvanta bayasu. No, God's not called us. Ana devaru adakkagi namana kaal. This is not God's calling. Idu devara kalaiyikkaal. Hallelujah. ஆண்டவர் நம்மை அழைத்தது பரலோக ராஜ்யத்துக்காக. ஆனா கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இது மேல மனசு வச்சு ஆண்டு விட்டு வழிய போயிட்டாங்க. இப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு கம்பீரமா இருங்கள்னா அது என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு நடுங்கி, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழுகிறத சொல்லப்பட்ட சந்தோஷி அன்பதற்கு அர்த்தவேனே தேவரிகே பயப்பட்டு தேவரொழகடை நான் வித்து நடையுவோம். See, it is not like literally rejoicing. அது நிஜவாகியும் ஒன்று ஆடி ஹர்ஷிசுவந்த சரீர பிரகாரமா நம்ம சந்தோஷப்படுறதில்ல. சரீர பிரகாரம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கும். ஆத்மீக ஜீவிதத்தில் யாவாகிலும் தேவரிகே பயப்பட்டு உலக மக்கள் உலகத்தை அனுபவிக்கிறதுனால சந்தோஷப்படுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அந்த சந்தோஷம் கிடையாது. நம்ம சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அது ஆண்டவருக்கு பயப்படுகிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நடுங்கி பரிசுத்தமா ஜீவிக்கிற சந்தோஷம். அப்ப நம்ம சந்தோஷம் என்பது பரிசுத்தம். நம்ம சந்தோஷம் என்பது நீதி. நம்ம பரிசுத்தம். நம்முடைய சந்தோஷம் என்பது உண்மை. நம்ம சந்தோஷம். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் என்பது உலக ஆதாயம் கிடையாது. நம்ம சந்தோஷம் ஆகினால் நாம் வழிவி போகாமல் இருக்க வேண்டுமானால்
கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கம்பீரமா இருக்கிறோம். நாம் இடவே நம்ம மார்க்கவன தப்பி போக பாரமாகிட்டே நாம் யாவாதுல தேவனை சந்தோஷிசி ஆசிசபே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு பண்ணினது போல பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை தருவார். கர்த்தர் நமக்கு வாக்தானம் பண்ணிருந்த பரலோக ராஜ்யத்தின் இது வந்து ஆண்டவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தவர்கள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. இரண்டாவது களி கூறுவார்கள் இல்லையா, என்ன சொல்றது களி கூறுனா அந்த பிளேஃபுல்னஸ் ஆல்வேஸ் ரிஜாய்சிங் இன் காட் டு வர்ஷிப் தி லார்ட் சரியா. அல்லேலூயா. அதான் வாசியம் பார்க்கலாம் 29 ஜெனிசியஸ் சாரி நீதிமொழிகள் 29:6 The righteous always singing to the Lord. நீதிமந்தர் யாவாகிலும் ஆடி தேவரல்லி ஆர்ஷிசி. See, the singing to the Lord is not to sing, is not to literally sing, it is the life. Life the became singing to the Lord. And the aadi arshisuvantadu anuvantadu varahara prakaravagi aaduvantadalla avara jeevithavu and aadi arshisuvantadu. Hallelujah. அதனால லிட்டரலா நம்ம ஆண்டரை பாடுறோம். நான் நிஜவாகி தேவரன ஆடு. என்ன ஆண்டவர் நம்ம நடத்துகிற வழிக்காக ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். தேவரே நம்ம நடப்பதற்காக நம்ம நமக்கு தெரிய ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஆண்டவரின் ஆண்டவருடைய கருணை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே நாம் ஆண்டவர் எப்பொழுதும் பாடி துதிக்கணும். இந்த வசனத்தை நீங்க வாசிங்க. ஏன்னா இவர் ஏன் இந்த 5 எழுதினாருன்னா 4 வாசித்து பாருங்களேன். இந்த 5 எழுதுறதுக்கு காரணம் 4:4 வாசிங்க. லாஸ்ட் வேர்ட்ஸ் சாம்ஸ் சாம்ஸ் சாப்டர் 4 லாஸ்ட் வேர்ட்ஸ் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். கடைசி 2 சொன்ன அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு எதுவுமே இல்ல பிளண்டி அவர்களை காட்டுறது எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. நான் சமாதானமா இருப்பேன். நீதிமான் பாடி மகிழ்கிறான். நீதிமந்தன் ஆடி ஏன் அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தினாலே சந்தோஷம். ஜனங்களுக்கு வேதனை கஷ்டம் மனசுல சந்தோஷம் இல்லாதனால தான். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஆனந்தம் நம்ம மனசுல சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நாம உலகத்தை பார்க்கல, நம்ம ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை பார்க்கிறோம். இது அவர் அவர் தரலன்னா கூட அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அப்ப உலகத்தை பார்க்காத கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 4 சொல்றாரு, 4 எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் நம்முடைய பலன். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகள் மத்தியில காணப்படுகிற பிரச்சனைக்கு காரணம் அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை. தேவர மக்கள நடுவே கண்டு வருவார் சமஸ்யங்களுக்கு காரணம் அவர் ஹிருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அவர் உள்ளத்துல சமாதானம் இல்ல. ஆகினாலதான் உலகத்துல தேடி போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ பார்த்தா சமாதானம் கிடைக்குமா? அவர் எல்லாரை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கிறார். அப்போ அவருடைய சந்தோஷமே என்னை எப்பொழுதும் சந்தோஷமா வைத்திருக்கும். நீதிமான் பாடி மகிழ்கிறார். நாமும் ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷப்படுகிற ஜனங்கள். ஆமே. அல்லேலூயா. சரியா. ஓகே. சங்கீதம் 68:13 நினைக்கிறேன்.
மூணாவசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் விடுவார்கள். ஆனா இந்த வசனம் இப்ப பார்க்க முடியல. See, we doesn't see that these kind of peoples. But their name is righteous. But there is lack of the activity of righteous. Amen. Hallelujah. The Bible says that the righteous always rejoicing in God. நீதிமான் எப்பொழுது ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருப்பான். அந்த வசனம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம், 68:3 அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம். நீதிவந்தனும் சந்தோஷிசலி நல்லா சரி. இது அதி சந்தோஷம்னா இட் இஸ் நாட் ஆக்டிவிட்டி ஆஃப் பிசிக்கல் உள்ளத்துல இருக்கிறது வெளியில வரும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது நீங்கள் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடுங்கள். அந்த சத்தியவதிகள் அல்லேலூயா. அப்போ சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் துதிப்போம், ஆண்டவர் எப்பொழுதும் பாடுவோம், ஆண்டவர் எப்பொழுதும் மகிமைப்படுத்துவோம். இதுதான் கர்த்தர் நமக்கு தந்த மகாபெரிய பாக்கியம். இரண்டாவது சொல்றாரு, அதுலயே களி கூறுங்க. இரண்டாவது சொல்றாரு, எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இருப்போமா. சரி, அந்த வசனம் வாசிங்கன்னா அப்போஸ் நடபடிகளின் புஸ்தகம் 16:34 ஆக்ஸ் சாப்டர் 16:34 இன்சிடென்ட் ஆஃப் அது என்ன நடந்திருக்காங்கன்னா அப்போ இல்ல கவனிங்க. அப்போ என்ன நடந்துக்குன்னா பவுலும் சீலாவும் சிறைமனையில் இருப்பாங்க. அப்போ அந்த சிறைமனையில் இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவரை பாடி துதிப்பாங்க. அப்போ சிறைமனை ஆண்டு பாடி துதிக்கும் பொழுது அந்த சிறைச்சாலை என்ன செய்யணும், அது முறிந்து விழும். அவர் சரியா, அப்போ என்ன செய்வாங்க, அப்போ அதை பாதுகாத்துட்டு இருந்த காவலாளிகள் நினைப்பான் இவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நினைப்பான். அப்போ நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுவான், தன்னைத்தானே கொலை போய் யோசிப்பான். நாளைய திவசத்தில் நான் ஏழு உத்தர குடல் என்று ஏழி பயந்து தன்னைத்தானே மாடி கொள்ளுவது. அப்போ உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்கும், பவுல் சொல்லுவாரு நீ உனக்கு ஒரு தீமே செய்யாத. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஆயிரும். அப்ப அவன் கேட்பான், ஆண்டவரே ஆண்டவன் மாறு, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் இல்லையா. 31 வசனம், அவர் இந்த சந்தோஷத்தை பெறதுக்கு இல்லையா. அவங்க தப்பிச்சு போல, அவங்க அவங்க ஜெயிலுக்குள்ளதா இருக்கிறாங்க. அப்ப அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, இந்த ஜனங்கள் உண்மையான சந்தோஷம் உள்ள ஜனங்கள். அவகாசம் தப்பிச்சு போகதே நோடித நந்தர இவர்கள் தேவனை உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இல்லையா. அவங்க சிறைமனையில அந்த ஜெயில கட்டப்பட்டா கூட ஆண்டவரை துதிச்சு பாடினாங்க. ஆனா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன செய்யறோம், டான்ஸ் ஆடுறோம். மனையில டமாட்டி சவுண்ட் பருத்து காரணம் என்ன, அந்த காரணம் என்னன்னா நம்ம நம்ம உள்ளத்துல அந்த சந்தோஷம் இல்லாதனால. ஆனா அங்க பவுல் வந்து கட்டப்பட்டிருக்கிறார், ஆனா சந்தோஷம் ஆண்டவர் துதிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது தான்
கிறிஸ்தவர்களுக்கு கத்தர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஓகே, அப்போ என்ன செய்யறாங்க? 34 வாசிக்கும் பொழுது அவங்க குடும்பமா ஞான 33 குடும்பமா ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை மாறின உடனே வேதம் சொல்கிறது, அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பாங்க. அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. அதே நிஜமான ரட்சிப்பு என்றால் ஆண்டவர் நமக்கு தந்த துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, அந்த நிட்டுசுடு சொல்லுவாங்களே, வேதனையிலிருந்து, பிசாசனுடைய எல்லா தந்திரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து நம்மை மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு வைத்திருக்கிறதா ரட்சிப்பு. எல்லா துக்கங்களிலிருந்து, வேதனையில நிட்டுசுரிந்த சைத்தான எல்லா காரியங்களிலும் தேவர் விடுதலையில கொட்டு சந்தோஷத்த சமாதானத்த இட்டிலும் வந்து ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆகினால எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருப்போம். என்ன இருந்தாலும், என்ன இல்லைனாலும் சந்தோஷம். எப்பொழுதும் நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா இருப்போம். இதான் நீதிமானுடைய குடும்பம். நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. எதை குறித்து பயப்பட மாட்டான். அப்போ கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்ற சந்தோஷம், ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலே என்னை சூழ்ந்து கொள்கிறார் என்ற சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். இது வந்து தாவீதனுடைய ஸ்டேட்மெண்ட். தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்மை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க சந்தோஷித்து கம்பீரிப்பார்களாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாக்கியவன்களை மாற்றிருக்க. என்னன்னா, அவங்க வீட்டுல எவ்வளவு பொருள் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்திருக்கு. உலகம் தனக்கு இருக்கிறதுனாலே சந்தோஷப்படுது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி இருக்கிறதுனால சந்தோஷப்படுறாங்க, ஆனந்தம் இருக்கிறதுனால சந்தோஷப்படுறாங்க. ஆகினாலே நாமே ஆனந்த பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? எதை குறிச்சு பயப்படக்கூடாது. இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் பயம் இல்ல, நான் தைரியமா இருக்க போறேன், ஆண்டவருக்குள்ள சந்தோஷப்படுவேன், என்னை அவர் பாதுகாப்பா, ஒரு நாளும் கைவிட மாட்டான். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, 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 அர்சிசு நலிவே பாடணும். ஆடி தேவரன் ஸ்தோத்திரமாடனா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லாரும் நம்ம ஒப்பிச்சு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். ஆனந்தத்திலே, சந்தோஷத்திலே, மன மகிழ்ச்சியிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஆனந்தமாய் இருக்கிறது பரிசுத்தமாய் நீதியாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகிய நமக்கு எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் மகிழ்ச்சி. நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். நம்ம ஒரு நாளும் சோத்து ஓகுவதில்ல. ஒன்று சமயவு சோத்து ஓகுவதில்ல. ஒன்று சமயவு கிழகட குந்தி ஓகுவதில்ல. காரணம், தேவர் நமக்கு ஆனந்த சந்தோஷவாத ஹர்ஷிசி நலிதாடுவந்த ஹதயவன் நமக்கு நீடிதானே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாவதன்னு கண்டு எதரதே இருவ ஜனரு ஒப்பொரிதாரு. அவரு கிறைஸ்த ஜனரு மாத்திரவே. அல்லேலூயா. அதனால தேவ சமுதிரி சோத்திரமாடனா, தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரார்த்தனை மாடனா, தேங்க்யூலா, தேங்க்யூலா. பகலவாகி பிரீத்திசுதா பரலோ தந்தையே, கர்த்தனே, நிம்ம நம்புவா நாவு எவ்வாகலி சந்தோஷவாகி இருபேக்கெந்து நீனு நம்மன்னு காப்பாடுவதுக்காகி ஸ்தோத்திரையா, நமக்கு தைரியமாடுவதுக்காகி ஸ்தோத்திரேஸ் ஐயா. ஹவுதப்பா, தேவரே ஈ சோங்கின தினதல்லி, இந்த பேண்டமிக் அல்லி, தேவரே கிறைஸ்தர குடும்பதல்லி எஷ்டோ பய தும்பிதே, எஷ்டோ ஜனரு பயதிந்த நடுகதிந்த கண்டு பருத்தாரப்பா. ஆதரு வேததல்லி ஓதுவாக தேவர மக்களு கம்பீரவாகிருத்தாரு, சந்தோஷவாகிருத்தாரு என்று ஏழல்பட்டிதப்பா. ஹவுதப்பா, தேவரே நீவு நம்மன்னு காப்பாடுவதறிந்த, ನಿಮ್ಮ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡುವುದರಿಂದ ಹಗಲಲ್ಲಿ ಇರುಳಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ
தேவரே நம்ம நமக்கு தேவரே நீ ஆதாரவாகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. வேலி இந்தா காப்பாடுவதற்காக ஸ்தோத்திரா. தூதுனு கழிச்சு காப்பாடுவதற்காக ஸ்தோத்திரா. எடறி பீழதை காப்பாடுவதற்காக ஸ்தோத்திரா. சந்தோஷவு ஆனந்தவு நம்ம ஹிருதயவன்னு தும்பிசுவதற்காக கோடி ஸ்தோத்திரப்பா. இன்னை சாகி நிம்மளி பரவசை இட்டு இன்னை சாகி நிம்மனை ஹாத்து கொண்டு ஜீவிச்சு வந்து கிருபை மாடி நடசு பரிசுத்தாஸ்தலி நம்மனு பரிபூர்ணமாக ஒப்பிசிக்கொட்டும் இயேசுவின முதாத நாமதல்லி பேடுவந்தே தந்தையே ஆமென். தந்தையாத தேவர பிரீத்தி கத்தனாத இயேசு கிறிஸ்தன கிருப்பை பவித்ராத்மநாத தேவர பவித்ராத்மநாத தேவர அந்யோன்யத்தையும் நம்மொந்திக லோக்கத்தில் இருவா சகல பரிசுத்தரொந்திகே கத்தர பரவனவர இரலி ஆமேன். நன மனவேகோரனு கொண்டாடு. நன் சர்வேத்திரகுரு நாமனு கீர்த்தி சிறி. நன மனவேகோரனு கொண்டாடு. ஆத்தனு மாடித சகல உபகாரம் ஒன்றுமே மறைவிடா ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். காட் பிளெஸ் யூ. தேவனு மனு ஆசீர்வதிஸ்தாரே.